தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு மக்கள் பாரதத்தை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். நேற்றைக்கு வந்து துருபதன் அரண்மனைக்கு துரோணர் செல்கின்றார். அப்போ வந்து நான் உன் நண்பன் என்பதை அறிவாய் அப்படின்றாரு. அப்போ விதி விளையாடியது இந்த கட்டத்துல நிறுத்தி இருந்தோம். இங்க வந்து ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுகின்றது. அதாவது குழந்தை பிறக்கின்றது, அஸ்வத்தாமன் அப்படின்னு பெயர் வைக்கின்றார்கள். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் இல்லாத கஷ்டம், இதை பத்தி எல்லாம் பேசிட்டு துருபதன் அரண்மனைக்கு சென்றார் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். ஆனா இதற்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்தது நண்பர்களே. அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கின்றது. அது எனக்கு மகாபாரத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. அதாவது இந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்தவுடன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார் துரோணர். அவர் எங்கன்னா இதே வடபாஞ்சால நாடு, எங்க துருபதன் அரசனாக இருக்கின்ற அதே நாட்டுல தான் வந்து துரோணர் இருக்கின்றார், சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் துரோணர் வந்து ஒரு செய்தி கேள்விப்படுகின்றார். அதாவது பரசுராமர் அவர் வந்து தன் கையில் இருக்க எல்லாத்தையும், செல்வம் எல்லாத்தையும் வந்து பிராமணர்களுக்கு கொடுத்துட்டு போயிட போறார் அப்படின்ன உடனே இவருக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. சரி, நாம வந்து பரசுராமரை போய் சந்திக்க வேண்டும். ஆனா அவர் எதிர்பார்ப்பது பரசுராமர்கிட்ட இருந்து பொன்னையோ பொருளையோ இல்லை, அவர்கிட்ட இருக்கிற தனுர்வேதம், அஸ்திரங்கள், எல்லாத்துக்கும் மேல ராஜநீதி சாஸ்திரம், இதை பெற வேண்டும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆவல் எழுகின்றது. அதனால என்ன பண்றாரு, சிஷ்யர்கள் புடை சூழ மகேந்திரத்துக்கு போகிறார். அங்க போன உடனே பரசுராமரை பார்த்தவுடன் கீழே விழுந்து வணங்குகிறார். நான் வந்து பரத்வாஜர் புத்திரன், அயோனிஜன் அப்படின்னு, அதாவது யோனி சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவரும் வந்து அவரை கட்டி தழுவி என்ன வேணும் சொல்லு அப்படின்னும் போது, உங்களிடமிருந்து செல்வத்தை பெற்று செல்ல வந்திருக்கின்றேன், அழிவில்லாத செல்வம் அப்படின்றாரு. அப்ப பரசுராமர் சொல்றாரு, பா என் கிட்ட இருந்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அந்த பூமி, அவருக்கு சொந்தமாக இருந்த பூமி, அது ரொம்ப அழகா சொல்றார், நகரங்களை மாலையாக அணிந்த இந்த பூமி. அதாவது அவருக்குன்னு ஒரு நாடு இருக்கு, அந்த கேரளாவை வந்து பரசுராம கஷேத்திரம்னு சொல்லுவாங்க, அதனால்தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு. அந்த அவருக்கு சொந்தமான நாடு எப்படின்னா, அப்படியே சுத்தி நகரங்களா, இந்த மாலையில வந்து எப்படி பூக்கள் இருக்குமோ அந்த மாதிரி நகரங்களை மாலையாக அணிந்து கடலால் சூழப்பட்ட பூமி, அதை வந்து நான் காசியவருக்கு கொடுத்துட்டேன். இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னுடைய இந்த சரீரமும் அஸ்திரங்களும் தான், இதுல உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றார். அப்ப துரோணர் சொல்றார், ஐயா இந்த அஸ்திரங்கள் இருக்கு பாருங்க, இதுதான் அழிவில்லாத செல்வம், இதை எனக்கு கொடுங்கோ. பிரயோகம், சம்ஹாரம், ரகசியம், இதை எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்றார். பரசுராமரும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அஸ்திரங்களை எல்லாம் அவருக்கு கொடுக்கிறார், தன்னுடைய வித்தைகளை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக பரசுராமரை சந்திக்கின்றார், அவரிடமிருந்து அஸ்திர வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு மனைவி குழந்தையுடன் துருபதன் அரண்மனைக்கு வருகின்றார். இப்படித்தான் கும்பகோணம் பதிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, அப்போ அந்த குழந்தை பாலுனா என்னன்னு கேட்டது, அதுக்கு மாவு கரைச்சி கொடுத்தது, பக்கத்தில் இருக்கவங்கள்லாம் வந்து அசிங்கமா கிண்டல் பண்ணி பேசியது, இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்தில் பின்னாடி அவர் ஒரு காரணத்தை பீஷ்மரிடம் விளக்குகின்றார். அப்போதான் அது வருகின்றது. இப்போ கும்பகோணம் பதிப்பின்படி இவர் துருபதனை சந்திக்கிறார், பரசுராமர்கிட்டேருந்து வந்து துருபதனை சந்திக்கின்றார். அப்போ அங்க அந்த சம்பவம் நடக்கின்றது. இந்த சம்பவம் இரண்டு இடங்களில் வருகின்றது. இப்பவும் வருது. அந்த இன்சல்ட் முடிஞ்ச பிறகு அவர் நேரா கிருபர் வீட்டில் போய் மறைந்து தங்கிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கிருபர் யாரு, நம்ம மாமா மச்சான் தானே, இவர் மனைவி கிருபி, கிருபியோட கூட பிறந்தது கிருபர், அதனால அவங்க வீட்டுல போயிடுறார். ஓ, இது வரைக்கும் நம்ம அசுவத்தாமன குழந்தை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த தருமர் வயசோ இல்லை அதுக்கு மேலேயோ இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம யூகிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கான ஒரு குறிப்பும் இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ அங்கே மறைந்து இருக்கும் பொழுது அந்த பாண்டவர்கள், கௌரவர்கள் இவங்கெல்லாம் அந்த 106 பேரும் இங்கே ட்ரைனிங்க்கு வராங்க கிருபர்கிட்ட.
இந்த இடத்துல தான் இது ரெண்டும் சிங்க் ஆகுது. சரியா? அப்போ கிருபர் என்ன பண்றார், அந்த குழந்தைன்னு சொன்னோம் இல்லையா, அஸ்வத்தாமன், அவனை வச்சு இந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். அதனால தான் நான் சொன்னேன், அப்போவே அந்த அஸ்வத்தாமன் குழந்தைன்னு சொன்னாலும் எப்படியும் அந்த தர்மர் இல்லை அவருக்கு மேலான வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா. சார், 15 வயசு 16 வயசு எல்லாம் குழந்தைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இப்போ அதற்கான விளக்கம் வருகின்றது. பாருங்க, பாலுக்காக அழுதது, அந்த வயசுலையும் அந்த குழந்தைக்கு பாலுன்னா என்னன்னு தெரியல, அழுதுருக்கு. அதனால தான் சொன்னேன், அந்த காலத்துல குழந்தைத்தன்மை அப்படின்றது நீண்ட காலம் இருந்தது. சரி, அந்த துருபதன் அரண்மனையில் என்ன நடந்தது அப்படின்றத இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம், கொஞ்சம் நான் லீனரா போவோம். இப்போ பீஷ்மர் என்ன பண்றார், ஒரு சிறப்பு பயிற்சியாளர் வேணும்னு யோசிக்கிறார். அதை நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. அப்போ யார் கிடைப்பா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் இப்பெல்லாம் ரொம்ப அடிதடிலாம் இல்லை போல இருக்கு, என்ன இருந்தாலும் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு வந்திருக்காங்கல்ல, பந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அது வாலிபாலா ஃபுட்பாலா பேஸ்பாலான்னு தெரியலங்க, பந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பந்து ஒரு கிணத்துல விழுந்துடுதுங்க, கூடவே தர்மருடைய மோதரமும் அந்த கிணற்றுக்குள் விழுந்து விடுகின்றது. எல்லாமா சேர்ந்து அதை எடுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க, முடியல. ஆஹா, என்னது, நம்மளால முடியலையே, பந்தும் ஊந்துச்சு அதை விளையாட முடியாது, தர்மரோட மோதிரம் ஊந்துச்சு, வீட்டுல போனா என்ன திட்டுவாங்களோ தெரியாது, இப்படின்னு கவலையில இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் அக்னிஹோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்படி இருக்காருன்னா, கருத்த நிறமாக இருக்கின்றார், நரைத்த முடியுடன் இருக்கின்றார், இளைத்த உடலுடன் இருக்கின்றார். சொல்லுவேன், காஞ்சி கருவாடா போயிட்டேன்டா அங்க அப்படின்னு, அப்படித்தான் இருக்கார். என்னங்கிறேன்னு தலையெல்லாம் நரைச்சு போயிடுச்சு, அப்படியே உடம்பு இழைச்சு போயிட்டு துரும்பா இருக்கார். சரியா, சாப்பாடு இல்லை, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு வாங்க, ரொம்ப நாளா தங்கினுகிறார் இவர் கிருபர் வீட்டுல. அதனால கூட வந்து சரி, நம்ம எதுக்கு கஷ்டம் கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பிட்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இழைத்ததற்கான காரணம். அப்போ அந்த பயலவெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி பந்து கிணத்துல ஊந்துருச்சு, அது எடுக்க முடியல, விளையாட முடியல, இதோ எங்க அண்ணா அவரோட மோதிரம் கூட ஊந்துச்சு, அது எப்படியாவது உங்களுக்கு எடுக்க தெரியுமா, எங்களுக்கு முடியல அப்படின்றாங்க. அப்போ துரோணர் சொல்றாரு, என்னப்பா சத்திரியர்கள் நீங்க, உங்களுக்கு இதை எடுக்க தெரியலையா, கௌரவர்களாச்சு நீங்கள்லாம், சரி வாங்க நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு அந்த சீவி இருக்கு அப்படின்றாரு. அது வந்து ஒரு வகை புல். என்ன பண்றாரு, அப்படி சில புற்களை அதை எடுத்து, இதை வந்து நான் மந்திர பிரயோகம் செய்திருக்கின்றேன், இப்ப இந்த ஒரு புல் இதை போடும்போது இது அந்த பந்தில் குத்தி நிற்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு புல்லா நான் போட போட அப்படியே ஒரு சங்கிலி மாதிரி இந்த புல்லு அப்படின்னு மேல மேல ஒட்டிக்கும், அதை அப்படியே எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு அதே மாதிரி பிரயோகம் செய்கின்றார். அந்த மொத புல் அந்த பந்துல குத்திக்குது, அடுத்த புல்ல ஓட ஓட அது அப்படியே வால் 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 அப்படின்னு சொல்லி அந்த பந்தை எடுத்து கொடுத்துடுறார். ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள் இந்த பசங்கள்லாம். அதே சமயத்துல கொஞ்சம் வெக்கமும் வருது, ஆஹா நமக்கு தெரியலையே இவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது பந்தை எத்து ஊத்திங்க, அப்படியே அண்ணனோட மோதிரம் ஊந்துச்சு, அதையும் கொஞ்சம் எத்து ஊத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லை எடுத்து அம்பை தொடுக்கிறார். அந்த வில்லு போய் குத்தி அந்த அம்பை தூக்கி கொண்டு மேலே வருகின்றது. கேட்கலாம், என்ன சார் தண்ணியில அம்பு விடுவாரா, அது குத்திக்கின்னு மேலே வருமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னா, ஒரு சில வீடியோக்கள் இந்த வில் வித்தை இன்றைக்கும் வந்து அது போட்டியெல்லாம் நடக்குது உலக அளவில், அதில் நிறைய பதக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க, இதுக்குன்னே நிறைய ட்ரைனிங்லாம் வேறு இருக்குது. ஆர்ச்சரி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட் நண்பர்களே, அதில் ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, இப்படி கூட வில் விட முடியுமா அப்படின்னு. அதனால் இன்றைய காலகட்டத்திலேயே இந்த வில்லை வச்சு இவ்வளோ பண்ணும்போது அந்த காலத்தில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இருக்குது, நம்ம கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இன்னொருத்தையும் எடுத்து கொடுத்தோடனே பசங்களாம் ரொம்ப குச்சாலாயிடுறாங்க. நீங்கள் யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, பீஷ்மர் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு, நான் எப்படி இருக்கேன்றத சொல்லு, அவருக்கு தெரியும் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த பசங்களும் நேராக போறாங்க, இந்த மாதிரி வந்து மோதிரம் ஊந்துச்சு, அங்கே ஒருத்தர் இப்படி இருந்தாரு வந்தாரு அவர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்ன உடனே பீஷ்மருக்கு டக்குன்னு புரிந்து விடுகின்றது, ஆஹா இது துரோணராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு. கூடவே இவ்வளவு பெரிய ஒரு வித்தகாரா அவரு, அப்ப நாம தேடிட்டு இருந்த எக்ஸ்பர்ட் இவர் தான், அப்ப இவர்கிட்ட நம்ம பசங்களை ட்ரைனிங் விட்டாங்கன்னா இவங்க பெரிய ஆளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவரை அழைத்து கொண்டு வர சொல்கிறார்.
வந்த உடனே நீங்க தான் வந்து இவர்களை சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது துரோணர் துருபதன் சந்திக்க போனார்ல, அப்ப என்ன நடந்தது அப்படின்றத விலாவாரியா விளக்குகின்றார். அது அங்கேயும் வருகின்றது, அதாவது பரசுராமரை பார்த்துட்டு வரும்போதும் அந்த இடத்திலையும் விவரிக்கப்படுகின்றது, இந்த இடத்திலையும் விவரிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே மாதிரி இருக்கின்றது. அதனாலதான் நான் அங்க அதை சொல்லாம இங்க நான் சொல்கிறேன். இப்போ பரசுராமரை பார்த்துட்டு நேரா துருபதன் கிட்ட வந்தாரா, இல்ல வந்து வீட்டிலேருந்து இங்க வந்தாரா, இத வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த வீட்டுல பசங்கள்லாம் கிண்டல் பண்ண பிறகு கிளம்பி பரசுராமரை பார்த்துட்டு இங்க வந்திருக்கலாம், இல்ல பரசுராமரை பார்த்துட்டு வரும்போது வீட்டுல போயிட்டு தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா துருபதனை பார்த்துட்டு வந்திருக்கலாம். இதுல ரெண்டுத்துல எப்படி வந்திருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய வேற்றுமையை உருவாக்கவில்லை அப்படின்றதுனால நான் அதை ஒரு இஷ்யூவா எடுத்துக்கல நண்பர்களே. சரி, அப்ப அந்த துருபதன் அரண்மனையில் என்ன நடந்தது? பீஷ்மர்கிட்ட சொல்றாரு, நான் அக்னிவேசியர், அவர்கிட்ட வந்து தனுர்வேதம் கத்துக்க போயிருந்தேன். அப்போ புருஷதன் அந்த அரசனுடைய மகன், அவன் பேர் வந்து யஜ்ஞசேனன் அலையஸ் துருபதன், அவனும் அங்க இருந்தான். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருந்தோம். அப்போ அவன் சொன்னான், என் மேல் சத்தியம் சத்தியம் பண்ணியிருக்கான், சும்மாலாம் இல்லை, எங்க அப்பா புருஷதன் எனக்கு தான் ராஜ்யாபிஷேகம் செய்வாரு, நான் பட்டத்துக்கு வந்த பிறகு என் பாதி ராஜ்யம் உனக்கு தாண்டா அப்படின்னு சொன்னான். இப்ப பாத்தீங்கன்னா என் வீட்டுல கறக்கிற பசு கிடையாது, நானும் அந்த நாட்டுல இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் அலைஞ்சேன், என்னவோ தெரியல எனக்கு ஒரு கறக்கிற பசு கிடைக்கல. அப்போதான் குழந்தை வந்து மத்த பசங்கள்லாம் ஏதோ பால் குடிச்சதா சொல்றாங்களே அப்படின்னும் போது அந்த மாவை கரைச்சி கொடுத்தேன். அப்போ சுத்தி இருக்கவங்கெல்லாம் என்ன துரோணன், பையனுக்கு ஒரு பால் கொடுக்க முடியல அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அப்ப நான் முடிவெடுத்தேன், இனியும் வந்து இவங்க என்ன விலக்கி வைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, யார்கிட்டையும் போயிட்டு ஒரு யாசகம் கேட்டு பசு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்பதான் வந்து துருபதன், சரி அவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கானே, அவங்கிட்ட போய் பசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன். குழந்தை மனைவி இவங்களோட போயிட்டு அரண்மனையில் அவன் உக்காந்துட்டு இருக்கான். துருபதா, நான் உன் நண்பன் என்பதை அறிவாய் அப்படின்னு சொன்னேன். ஆனா பதவி வந்த மமதை, அதிகாரம் கொடுத்த ஆணவம், என்ன பிராமணரே என்ன பேச்சு பேசுற, நான் உனக்கு நண்பனா, இது உனக்கு தகுதியானது கிடையாது, எதை எதிர்பார்த்து நீ என்கிட்ட வந்திருக்க? அவன் சொல்றான், வேதம் படித்தவனும் வேதம் படிக்காதவனும் நண்பனாக இருக்க முடியாது. என்ன சார், அப்போ பட்சா அவங்கெல்லாம் இப்படியா? இந்த மாதிரிலாம் யாரும் கேள்வி கேட்காதீங்க. அடுத்த வரியிலே என்ன வருது தெரியுமா, ரதம் வைத்திருப்பவனும் ரதம் இல்லாதவனும் நட்பாக இருக்க முடியாது. அன்னைக்கு தேர் அப்படின்னா இன்னைக்கு கார் வச்சிருக்கவன் கார் வச்சிருக்கவனோட தான் ஃப்ரெண்டா இருப்பான். சார் இதெல்லாம் ஒத்து வருமாது சார், கார் வச்சுக்கிறவங்க சைக்கிள் வச்சிருக்கவங்க கூட அது இல்லாதவங்க கிட்ட கூட நட்பா இருக்காங்களே அப்படின்னு அதுக்கும் சொல்றாரு. இந்த உலகத்துல என்றைக்கும் எக்காலத்துக்கும் அழியாத நட்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. பெண்ணாசையால் நட்பு அழியலாம், கோபத்தால நட்பு அழியலாம், மனிதன் முதிரும் போது அந்த நட்பும் உதிரலாம் அப்படின்றாரு துருபதன். பணம் இருக்கவன் பணம் இல்லாதவன் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, ஒரு வலிமையானவன் வலிமை இல்லாத எளிமையானவன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, ஒரு எல்லாம் கற்ற பண்டிதன் ஒண்ணுமே கற்காத மூர்க்கன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நான் ராஜா, நீ யாரு, எந்த காலத்திலயும் எது வருதான் நினைச்சிட்டு வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடிட்டு இருக்க, வேணும்னா ராத்திரி தங்கு, ஒரு நாள் ராத்திரி நல்ல சாப்பாடு போட சொல்றேன், சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட கிளம்பிப்போ, எதை எதிர்பார்த்து இங்க வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப் பேசிட்டு இருக்க. இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி விட்டான் துருபதன் என்னை சொல்லிட்டு துரோணர் சொல்றார், அப்போ நான் ஒரு சபதம் எடுத்தேன், அது என்னன்றத இங்க சொல்லல அவர், அதற்காக திறமையான சிஷ்யர்களை தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்ன உடனே பீஷ்மர் சொல்றாரு, அப்புறம் என்னங்க, எங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும், உங்களுக்கு நல்ல சிஷ்யர்கள் வேணும், அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டணி காரணங்கள் வந்து பொருந்து விட்டது இல்லையா, அதனால இது வந்து ஒரு லட்சிய கூட்டணி அப்படின்னு கூட சொல்லலாம், நீங்க வந்து இவர்களை உங்கள் சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூடவே என்ன சொல்றாரு, இது உங்க ராஜ்யம்னு நினைச்சுக்காங்க, உங்க இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும்,
நீங்க என்ன விரும்புறீங்களோ அது அப்படியே செய்து தரப்படும். கவலையே படாதீங்க. நாங்கள்லாம் நீங்க கேட்கறத கொடுக்கறதுக்கும் நீங்க சொல்றதை செய்யறதுக்கும் தான் இருக்கும். இந்த பசங்களை நல்ல பயிற்சி கொடுத்து திறமையானவர்களாக்க வேண்டும் அப்படின்றாரு. இப்ப பாருங்க, துரோணர் கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. இல்ல இங்க வந்து கிருபர் இருக்காரு, ஒருவேளை நான் வந்து இங்க இருப்பது அவருக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு ஏதோ கொஞ்சம் தானம் கொடுங்க, அதை வாங்கிட்டு நான் போயிடுறேன் அப்படின்றாரு. எதற்காக இதை சொல்ல வேண்டும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இவரு இந்த சொந்தக்காரர் கிருபர் வீட்டுலதான் இவ்வளவு நாள் தங்கியிருந்தாரு, ட்ரெயினிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டார். இப்போ அதே பசங்களுக்கு துரோணர்கிட்ட போய் ட்ரெயினிங் கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஓ அப்போ என்னோட அவருக்கு ரொம்ப தெரியுமா, அதனாலதான் மறுபடியும் அவர்கிட்ட ஃபர்தர் ட்ரைனிங் அனுப்புறீங்களா? ஒரு எண்ணம் வரத்தானே செய்யும், அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இத்தனை நாள் மறைச்சு வச்சு காப்பாத்தி சோறு போட்டது கிருபர், அவரு மனசு வருத்தப்படும்படியா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக துரோணர் இந்த வார்த்தையை கூறுகின்றார். எந்த அளவுக்கு அடுத்தவங்க ஹர்ட் ஆக கூடாது அப்படின்னு பல கோணங்கள்ல யோசிச்சிருக்காங்க பாருங்க அன்றைக்கு. ஆனா இன்னைக்கு ஹர்ட் ஆனவங்கிறதுக்காகவே பல விஷயங்களை பேசினுக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும், அதை பத்தின அறிவு புரிதல் இல்லாட்டாலுமே, அதுதான் அன்றைய மகாபாரதத்துக்கும் இன்றைய பாரதத்துக்குமான வித்தியாசம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.